தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. கலைஞர் பிறந்தநாள் விழாவையொட்டி திமுகவினருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஜூன் 4ஆம் தேதி அன்று மக்களவைத் தேர்தல் வெற்றி கலைஞருக்கு காணிக்கையாக்குவோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கலைஞர் பிறந்தநாள் விழாவையொட்டி திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் ஜூன் 4ஆம் தேதி அன்று கிடைக்கும் வெற்றியை கலைஞருக்கு சமர்ப்பிப்போம் என்று தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பாரிகார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரிகார்த்திக், மேலும் விவரம். வணக்கம். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற அரசு இலக்கணத்தை வகுத்து ஆட்சி நெறியை உருவாக்கியவர் கலைஞர் அவர்கள். அதனால் அவருடைய நூற்றாண்டு என்பது சொல்லத்தக்க தமிழ்நாடு தழுவிய பொதுக்கூட்டங்கள், கருத்தரங்கள் என நடத்தப்படுகின்ற அதே நேரத்தில் செயல் வடிவிலும் பல நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுகவினுடைய தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தனது தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் மே 28 அன்று நடந்த மாவட்ட செயல்கள் பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முன்னிறுத்தி வருகின்ற மே 29 அன்று ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்த குறிப்பிட்டிருக்கும் அவர், ஜூன் 3 முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 99வது பிறந்தநாள் அன்றைய தினம் தமிழ்நாடெங்கும் எழுச்சியோடும் ஏற்றத்தோடும் அவரது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட வேண்டும் என்றும், மேலும் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா, கழகத்தின் இருவண்ண கொடி ஏற்றும் விழாக்கள் ஆகியவை மாவட்டந்தோறும் தொடங்கி கிளைக்கழகம் தோறும் நடத்தப்பட வேண்டும் என்றும், ஒரு நாளோடு முடிந்து விடுவதில்லை நம் உயர்நிகழ் தலைவர் கலைஞர் அவர்களின் பிறந்தநாள். எனவே அவர் நிறைவேற்றிய சிறந்த திட்டங்கள், அவர் கற்றுத்தந்த ஆட்சிக்கான இலக்கணத்தின்படி தொடர்கின்ற திராவிட மாடல் அரசின் கடந்த ஓராண்டு கால சாதனைகளை மக்களிடம் ஒவ்வொன்றாக எடுத்துச் செல்லிட வேண்டும் என்றும் தற்போது கடிதத்தில் எழுதியிருக்கிறார். மேலும் அடுத்த ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி முத்தமிழ் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாட அனைத்து மாவட்ட கழகம் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.